கனமழை காரணமாக சென்னையில் இன்று ஒரு நாள் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை முதலே தற்பொழுது சென்னையின் பல்வேறு இடங்களில் கனமழையானது பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று ஒரு நாள் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த விடுமுறை அறிவிப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள். அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து குறிப்பாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு தமிழகத்தில் வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. பல்வேறு மாவட்டங்களில் நேற்றிலிருந்தே கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் மயிலாடுதுறை, மதுரை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதலே சென்னையை பொறுத்தவரையிலும் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய காற்றுடன் கூடிய கனமழை என்பது பெய்து வருகிறது. புறநகர் சென்னை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் இன்று ஒரு நாள் பள்ளிகளுக்கு விடுமுறை என சென்னை மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பள்ளிகளுக்கு மட்டுமே இன்று விடுமுறை எனவும், அதே போல மழையின் காரணமாக காற்றுடன் கூடிய மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு உடல் உபாதை வரும் எனவும், பள்ளிகளுக்கு வரக்கூடியவர்கள் சிரமத்திற்குள்ளாவார்கள் என்று பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய பொறுத்தவரையிலும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா. தொடர் மழை காரணமாக தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடகிழக்கு பருவமழை தற்பொழுது தொடங்கி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது தொடர் கனமழை காரணமாக 7 மாவட்டங்களில் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, மதுரை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்திருக்கின்றனர் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள். குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவித்திருக்கிறார் ஆட்சியர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடகிழக்கு பருவமழை வலுவடைந்து வருவதாக நேற்று தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்திருந்த நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. அந்த வகையில் தொடர் மழை காரணமாக தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.